வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அவியல் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு சவுச்சோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், புடலங்காய், பீன்ஸு, கேரட், எந்த காய் இருக்கோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக வேக நல்லாயிருக்கும், அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கணும், சீரகம், தேங்காய் எண்ணெய், சால்ட்டு, பச்சை மிளகாய் இவ்வளோ நம்ம வச்சுருக்கிறது. இப்போ எப்படி வேக போடுறதுன்னு நம்ம ரெடி பார்ப்போம். கடையை நம்ம ஆன் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கேரட் தான் கொஞ்சம் நேரம் வேகமாகும், அதனால் நம்ம கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இல்லை அடுத்து பீன்ஸு போட்டுக்கோம், அடுத்து சவுச்சவு, இதுக்கு மேலே புடலங்காய், இதுக்கு மேலே வாழைக்காய், எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அளவாக வேக வச்சிடலாம். அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த காய் வேகிற அளவுக்கு, காய் இருக்காமல் இருக்குது. ஒரு காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் முக்கால் வேக்கட்டு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், நம்ம அப்பப்போ திறந்து பார்த்துக்கலாம். காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ள அந்த தேங்காயும் சீரகமும் குறக்குறன்னு க்ரஷ் பண்ணி தண்ணி ஊற்றி க்ரஷ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை கிளறினோம்னா காயெல்லாம் உடஞ்சிடும், அடியில் உள்ள காய் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த தேவை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் நம்ம போட்டுக்குவோம். சால்ட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம ஒரு குளிக்கி குளிக்கிட்டு விட்டுருவோம். கனமான காய் அடியில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், மேலே வந்து இந்த ஆவியிலே வெந்துடும் இந்த புடலங்காயும் வாழைக்காயும். அடுத்து நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம், இன்னொரு 5 மினிட்ஸ் வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு, ஒரு 5 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். தேங்காவை போட்டுடலாம். இப்போ தேங்காய் போட்டாச்சு, அப்படியே மில்ல இதை ப்ரெஸ் கிளறி விட்டுருவோம். சால்ட்டு முன்னாடி நம்ம போட்டுட்டோம், தேங்காயும் சீரகமும் க்ரெஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுறோம். அவங்களோட இந்த தயிரையும் 1 கப் தயிர் போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம கிளறிடலாம், ஈஸியாக அவியல் ரெடி ஆகிடும். காயை நல்லா வேக வச்சிட்டோம்னா தயிர், தேங்காய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கிடலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுவே போதும் நமக்கு. கிளறும் போதே வாசம் வந்துடும் நல்லா, இந்த காய் உடையாமல் கிளறிடணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி எல்லாம் சாரட்டும், ஒரு 2 மினிட்ஸ் முடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள், அப்படியே ஒரு பரட்டி பரட்டிட்டு ஈஸியாக அவியல் பண்ணிடலாம். கொஞ்சம் மிச்சம் இருக்கிற தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றி இறக்கிடலாம், அவ்வளோதான். அவியல் ரெடி ஆகிடுச்சு. அடைக்கி சம்பவ விசேஷம் அன்னைக்கு சமைக்கலாம், நல்லாயிருக்கும். அடைக்கி அவியல் வச்சுக்கலாம், வத்த குழம்பு வச்சு அவியல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அவியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.